அடுத்தபடியாக எல்லாரும் ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த திட்டம் எதுக்குன்னு நிறைய விஷயங்களை அவங்க சொன்னாங்க. இந்த திட்டங்கள் வந்து ஒரு கிராமத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து அனைத்து துறைகளும் எதற்காக அதை செய்யணும் அப்படிங்கறது முன்னாடி நீங்க எடுத்திருப்பீங்க. அந்த எம்பி கிராம திட்டத்தை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லியிருப்பீங்க. லாஸ்ட் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஸ்வநாதபேரி கிராமத்தை வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அதே மாதிரி நீங்க சச்சின் டெண்டுல்கர் கூட ஒரு கிராமத்தை அவர் தன்னிச்சையாக தேர்ந்தெடுக்கிறது. அந்த மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து நமது அதாவது வாசுதேவனூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்டதுல மொத்தம் 3 வில்லேஜை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுல ஒண்ணு ராமநாதபுரம், இன்னொன்னு நெல்கட்டஞ்சவர், இன்னொன்னு வந்து ராமசாமியாபுரம். இதுல முதற்கட்டமாக வந்து இந்த 3 கிராமங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க. படிப்படியா வந்து 22 பஞ்சாயத்துக்கும் செயல்படுத்துவாங்க. இந்த திட்டத்துல வந்து உங்களுக்கு என்னென்ன நோக்கங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு எல்லாம் பண்ணிப்போம்.